விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை கவுன்சிலிங் இணைய வழியில் அக்டோபர் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு இம்மாதம் 16ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என பிஜேபி மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பனந்தோப்பு பகுதியில் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் விநியோகத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, ஆவடி மாநகராட்சியில் விடுபட்டுள்ள பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். 75வது சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் பழங்குடியின மக்களின் கலாச்சார விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின இளைஞர்கள் பங்கேற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் பழங்குடியினரின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கலைப்பொருட்கள் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் நிறுவன இயக்குநர் சிவ்நாத் தேவ், தமிழக பழங்குடியின ஆராய்ச்சி மைய இயக்குநர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செஸ் போட்டிகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆர்கடி டுவார்கோவிச் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். செஸ் விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி கல்லூரிகளிலும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்.